என்னோட நோட்ஸ் டு செல்ஃபுக்கு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் எழுதுகிறாங்க இதை எங்களை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈவன் ஒருத்தரை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சா அது நல்ல விஷயம் இல்லையா? இன்னொரு ஃபீட்பேக்கும் எனக்கு வந்துச்சு, நீங்கள் ஏன் இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணுறீங்க, தமிழில் ஏன் போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ஏன் நான் தமிழில் போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன், ரொம்ப சிம்பிளுங்க. இந்த தமிழ் ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இந்த மேக்கில் உட்காந்து தேடிட்டு இருந்தேன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை ஹெல்ப் கேட்டேன். அதுலேயும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிங்க. அண்ட் தென் நான் வந்து தமிழில் போஸ்ட் போட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. என்ன ஃபீட்பேக்கு, என்ன ரெஸ்பான்சஸ், ஆல் இன் ஆல் ஒரு 20 மேலே டிரான்ஸ்லேஷன்ஸ் எனக்கு வந்து சேர்ந்துச்சுங்க. ஐ வாஸ் ரியலி ப்ளீஸ்ட். ஏன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், அண்ட் எனக்கு ரொம்ப கிராட்டிஃபையிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து எல்லோரும் அவங்களோட கற்பனையை யூஸ் பண்ணி நான் என்ன சொல்லலை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு டிரான்ஸ்லேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப வேடிக்கையாகவும் இருந்துச்சு. நானும் அவரும் எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவரும் சிரிச்சுட்டு, ஆமாம் கொஞ்சம் ஒரு சொதப்பல் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி அம்யூசிங் இன்சிடென்ட்ஸும் நடந்துச்சு. ஆனால் இந்த பயணத்தில் நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுலேருந்து நான் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நான் என்ன சொல்ல நினச்சேன் அப்படிங்கிறத நான் தமிழில் எழுதியிருக்கேன். அந்த நோட்ஸ் டு செல்ஃப் பார்க்கலாம். ப்ராப்ளம் ஏதாவது நடந்துச்சுன்னா, தவறு நடந்துருச்சு, ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தவறுக்கான தீர்வு என்ன அதை அப்ளை பண்ணுங்கள், சொல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் தவறு நடந்த உடனே ஐயோ தப்பு நடந்துருச்சு, ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, இது ஏன் தப்பு இல்லை, இது அவன் தப்பு, இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை தேடி கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணுங்கள். சொல்யூஷனை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அனாலிசிஸில் இறங்குங்க. இந்த தப்பு ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, மறுபடியும் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும். ஏன்னா நீங்கள் இந்த டைமில் நீங்கள் கூலாக யோசிக்கலாம். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படம் நான் கற்றுக்கிட்டது மும்பை எக்ஸ்பிரஸில் லைன் ப்ரொடியூசர் நான் இருந்த போதும். அப்போ நான் தான் லைன் ப்ரொடியூசர், நாங்கள் பாம்பேயில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். கமல் சார் வந்து க்ரேன் வேணும் அப்படின்னார் ஒரு ஷார்ட்க்கு. யா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட பேசி க்ரேன் ஆர்கனைஸ் பண்ணுறேன். 2 பிஃபோர் ஷூட் சார் வந்து கேட்குறாரு, க்ரேன்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன் பண்ணிட்டேனே, ஃபோட்டோ, ஸோ ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் தெரிய வருது கமல் சார் கேட்டது டவர் க்ரேன், நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நார்மல் 150 க்ரேன். டவர் க்ரேன் என்ன தெரியுமா, இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் மேலே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க க்ரேனை. ஸோ நான் வந்து ஒரே பேனிக், நல்ல திட்டு எங்களுக்கு, எனக்கு திட்டு, ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு திட்டு, ஏன்னா 2 ஷூட்டிங் நடக்கணும், நீ க்ரேனை ஆர்கனைஸ் பண்ணலன்னு. அந்த டைமில் நான் சொல்லியிருக்கலாம், ஐயோ நீங்கள் டவர் க்ரேன்னு சொல்ல, நீங்கள் க்ரேனுன்னு தான் சொன்னீங்க, அதனால நான் க்ரேன் ஆர்கனைஸ் பண்ணேன்ற அந்த ஆர்குமெண்ட் நான் ஆரம்பிச்சிருக்கலாம். நான் ஆரம்பிக்கல. இன்ஸ்டெட் ப்ரையாரிட்டி என்ன, நம்மளுக்கு 2 ஷூட்டிங் நடக்கணும். ஸோ அந்த 2 ஷூட்டிங் நடக்கணும்னா நான் அந்த டவர் க்ரேனை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ தேடி டவர் க்ரேனை கண்டுபிடிச்சோம், ஷூட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து இந்த ப்ராப்ளம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன் நடந்துச்சுன்னா, கமல் சார் சொல்கிறத நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னாலும் நான் அவருக்கு ப்ளேபேக் பண்ணலை. ஸோ நான் வந்து திரும்பி சொல்லியிருந்தேன்னா 150 க்ரேன் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோ நான் கேட்குறது இந்த க்ரேன் இல்லைன்னு சொல்லியிருப்பார். தேர்ஃபோர் நான் என்ன நினச்சேன்னா, இனிமேல் நம்ம லிஸ்ட்டு எழுதிடணும். ஸோ லிஸ்ட்டு போட்டு நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ இதுதான் எனக்கு புரிஞ்சிருக்கு கரெக்டாக அப்படின்னு ப்ளேபேக் பண்ணிடணும். அந்த ஒரு சிஸ்டத்தை நான் அடாப்ட் பண்ணதுலேருந்து இந்த ப்ராப்ளம் எனக்கு நடக்கலை. இந்த ப்ராப்ளம் நடக்கல, இந்த ப்ராப்ளம் நடக்கலைன்னா அப்படின்னா என்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா, அது வேற நோட்ஸ் டு செல்ஃபுங்க. இப்போ நான் இப்போ எழுதின நோட்ஸ் டு செல்ஃப் பாருங்க, அதான் என்னோட போஸ்ட்இட் நோட். இன்னும் முடியல, தேங்க்யூ சொல்லணும் இல்லையா. யாருக்கெல்லாம் தேங்க்யூ, கண்ணன் ராகவன், சுகன்யா ராமலிங்கம், நந்து மிலே, உமேஷ் ஸ்ரீனிவாசன், பிரியானந்த், முத்துக்கருப்பன் ராமநாதன், ஜெயந்தி நாராயணன், கோவிந்த்ரா ஜெயவெங்கடேஷ், சாரதா, சுகந்தி, பத்ரிநாராயணன், அப்புறம் ஜமுனா விஜயநாதன், ஆனந்தி கே, ராஜேஷ் ராஜகோபால், சரத்குணா, ராஜு சங்கர், அருண்குமார் பிள்ளை, அண்ட் சுபா தமிழ்ச்செல்வன், அண்ட் எரியான் அபிகேல். நீங்கள் எல்லோரும் எனக்கு டிரான்ஸ்லேஷன் அனுப்பிச்சு என்னோடய ஃபைனல் வெர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ தட் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென், அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் மை நோட்ஸ் டு செல்ஃப். ரிமெம்பர்,
keep your life sunny side up. Have a good weekend.